ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் வடவழியில் இருக்கிற 3BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ஃபுல் டீடெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியாங்க. 27x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்திங்கனாவே தெரியும் பார்க்கிங் ஏரியாவே எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6-inch போவெல் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. செம்மா சூப்பர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த வீட்டில் பொறுத்தளவுக்கு இருக்குங்க. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஏரியாவில் சூப்பர் வில்லா பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீட்டை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமு ஹால். ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16x21. நீங்கள் ஒரு ஒரு ரூமும் பார்க்கும்போது அதுக்கான சைஸ் நான் வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அது காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் கால் பண்ணி கேட்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரூம்ஸ் இருக்குது அப்படின்றனால உள்ளே வீட்டில் ஸ்டெப்ஸ் போகுது. பார்த்திங்கனாவே தெரியும் அந்த ஒரு ரவுண்ட் கொடுக்குறேன் எந்த அளவுக்கு வீடு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ வெர்டிஃபைட் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, போட்டிருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. வென்டிலேஷனுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் விண்டோஸ் இருக்குங்க. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டுமே யூஸ் பண்ணாமல் எடுக்கிற வீடியோ இது. ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் யூஸ் பண்ணவே கிடையாது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். ஸோ நல்ல வெளிச்சமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் சேம் அதே மாதிரி தான் நமக்கு டைனிங் கம் கிச்சன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாக ஒரு ரூம் மாதிரி கொடுக்காமல் ஒரே மாதிரி ஒரே இடத்துல 10x16 சைஸில் நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு சிங்க் சின்னதாக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல, ஒரு லைக் அந்த ஒரு டைனிங் ஏரியா கிட்ட. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன யூனிட் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஸ்டோரேஜ்க்கு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணியிருக்கிற அந்த அக்சசரிஸ் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பிராண்டடில் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்க்குறீங்க, இந்த வீட்டோட என்கொயரி நீங்கள் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்ற போதே அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ கிச்சன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டர் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ட்ரெண்டியான டிசைன்ஸ் தான் எல்லாமே. அதாவது பார்க்குறக்கு அந்த இடத்துல பொருள் வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடுலர் கிச்சனை வந்து மேட் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்கிற கலர்ஸ் முதல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டல் ஷேட் போயிருக்காங்க. வால் டைல்ஸ் என்ன கலரில் கொண்டு வந்திருக்காங்களோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் நல்லா மைல்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, வீடு வந்து இமீடியட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது ட்ரீம் ஹவுஸாக இருக்கணும், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க. ஸோ அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங் முன்னாடியே நான் காட்டியிருந்தேன். அதே மாதிரி வாஸ்து பிளான் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. 3-phase EB சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் நமக்கு ஒரு பெட்ரூம், அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் டைனிங் அந்த மாதிரி கம் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லிவிங் ரூம் அந்த மாதிரி கீழே இருக்கிற ஒரு பெட்ரூம் தான் பார்த்துட்ருக்கோம். எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. 10x16 சைஸ் வித் அட்டாச் பாத்ரூமோட நான் உங்களுக்கு இந்த ரூம் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ உள்ளே வந்து அந்த ரெஸ்ட் ரூம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷனில் வால் டைல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நான் முன்னாடி இருந்தே சொல்ல மாதிரி எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டுமே இல்லாமல் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அந்த லைட் அப் அண்ட் டவுன் ஆகும்போதே உங்களுக்கு தெரியும். நேச்சுரல் லைட் உள்ளே வரும்போது நமக்கு வந்து இந்த மொபைலில் இல்லை கேமில் எடுக்கும்போது அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு கிளார் வந்து நமக்கு வந்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா படிக்கு கீழே அந்த ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டினேன். இங்கே வந்து யூபிஎஸ்ஓ இல்லைனா நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஸ்பேஸை நல்லா கவர்ட் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படி ஏறி மேலே போகிற மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வராமல் ஒரு பக்கம் ஒரு ஆர்ச் மாதிரி போகாமல் ரொம்ப நீட்டாக அந்த ஏரி போகிற அந்த ஸ்டெப்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால் வலிக்காத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வீடு பார்ப்பாங்க. ஸோ மேலே ஏறி போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற வீடு அப்படின்னாலும் கால் வலி வராத அளவுக்கு அந்த படிக்கட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினி ஹால் மேலே இருக்குது. அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10x11 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டடி யூனிட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பேஸாகவும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் பார்ப்பாங்க. ஸோ அது காமாக இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும், காம்பாக்டாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பெட்ரூம் மேலே இருக்குங்க. ரெண்டுமே பிரம்மாண்டமான பெட்ரூம் அப்படின்னே சொல்லலாம். வித் பால்கனியோடு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் எல்லாம் அட்டகாசமாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். 16x16 சைஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெட்ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பால்கனி, வால் டிசைன் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. நமக்கு அந்த காட்டும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்ட்லேயே தான் வருது, ரெண்டு பெட்ரூம் மேலே இருக்கிற ரெண்டு பெட்ரூம்லேயுமே அந்த மாதிரி தான் வரும். வார்ட்ரோப் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு சைடு இருக்கும், பட் இங்கே வந்து லாஃப்ட் கவர் பண்ணி ரெண்டு சைட்லேயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குது. பார்த்திங்கனாவே தெரியும் ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ப்ரீமியமாக இருக்கணும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும், என் வீடு மட்டும்தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கனாவே தெரியும் நமக்கு காட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வார்ட்ரோப் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு எல்லா வீட்லேயுமே இருக்காது. அதே மாதிரி நமக்கு பால்கனியும் நமக்கு அந்த கிளாஸ் மாதிரி கொடுத்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இங்கே இருக்கிற அந்த பாத்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரெண்டு பாத்ரூமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஸ்பேஸாகவே கொடுத்துருக்காங்க, அதுவும் சின்ன மிரர் அந்த மாதிரி இல்லை, பெரிய சைஸ் மிரர் கொடுத்து அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கிற மாதிரி தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பாருங்கள், நமக்கு அந்த கிளாஸ் வச்சு நம்ம பாத்ரூம்லாம் பார்ப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு பேர் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடு வந்து உங்களுக்கு காம்பேக்டாக போனதுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு வீடு தாங்க. இமீடியட் மூவ், எனக்கு வந்து எந்த ஒரு ஒர்க்குமே இருக்கக்கூடாது, டக்குன்னு எனக்கு மூவ் ஆகணும், இமீடியட்டாக வேணும் அப்படின்னா இந்த ஒரு வீட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்க்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தான் வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்கிற மினி ஹால் பார்த்தோம் இல்லையா, அதிலிருந்து அப்படி இன்னொரு சைட் போகணும். இங்கேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிவி யூனிட் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் தனியாகவே ஒரு ரூம் மாதிரியே கொடுத்துருக்காங்க, காட் கொடுத்துருக்காங்க வித் பால்கனியோடங்க. சேம் அதே மாதிரி இங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூமும் பயங்கரமாக இருக்கும், எல்லாமே அந்த கிளாஸ் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கறனால பார்க்குறக்கு ரொம்ப பாஷாக இருக்குங்க. அந்த ஒரு 5-star 7-star ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த வீடே அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு டிசைனில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட வேணாம். ஒன்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாவது தெரியும், இப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இங்கே வீடு இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு, அவ்வளோ வென்டிலேஷன், அவ்வளோ வெளிச்சம் இருக்குது, காற்றோட்டம் அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா எல்லா சைடுமே பால்கனி இருக்குது அப்படின்ற போது நமக்கு கண்டிப்பாக நமக்கு ஆர்டிஃபிஷியல் லைட் தேவையே கிடையாது. ஸோ நைட்டுக்கு தான் நமக்கு லைட்டே தேவைப்படும், அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சம் இருக்கும். இந்த பால்கனியில் நமக்கு ஒரு சிட் அவுட் மாதிரி கொடுத்து அது ஒரு ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சா கூட இந்த மாதிரி கட்ட முடியுமா, ரொம்ப பிளான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சா இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வீடு தாங்க இது, செம்மையாக இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெட்ரூம்லேருந்து ஒரு சின்ன டோர் மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நமக்கு பாத்ரூம், ட்ரெஸ்ஸு ரொம்ப பெருசு பாத்ரூம், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிளாஸ் செட்டப்லாம் கொடுத்து நல்லாயிருக்கு, அதாவது வெட் ஏரியா ட்ரை ஏரியா அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மினி ஹால், அதுக்கப்புறம் ரெண்டு பெட்ரூம் வித் பால்கனியோட ரொம்ப பிரம்மாண்டமான ரெண்டு பெட்ரூம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெரஸ் தான், டெரஸையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செட்டப்புங்க. எதுலேயுமே இந்த படிக்கட் கால் வலிக்கிற மாதிரியே கிடையாது, அதை நான் ஏறி போனனால நான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன் நான், ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சிலது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நேராக இருக்கும், நடக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்டு பர்சன்ஸாக இருக்காங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக போகலாம். இது வந்து நெக்ஸ்ட் அப்படியே நமக்கு டெரஸ் வந்துடும், அங்கேயும் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுக்காக பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கிளாஸ் கவர்டெலாம் கொடுத்து அதில் நம்ம கீழே பார்க்குற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் அப்படின்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அது போக டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.